சொல்லின் செல்வ நடமாடும் தமிழ் சமண பல்கலைக்கழகம் என்ற பட்டத்தினை தற்பொழுது வாங்கியிருக்கின்ற நமக்கெல்லாம் வழிகாட்டியாக திகழ்கின்ற விழுக்கம் சிவகன் ஐயா அவர்களை அறவுரை வழங்குமாறு அன்புடன் அழைக்கின்ற முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலர் மாகாணிப்பட்டு பகவான் மகாவீரர் பொற்பாத கமலங்களை மனமொழிமைகளால் வணங்கி இந்த அருமையான அருகர் திருமேனி பாதுகாப்பு குழுவினுடைய சிறப்பு 6வது அமர்வாக இந்த அற்புதமான பூஜை இங்கே நிகழ்ந்திருக்கிறது. இந்த பூஜையை முன்னின்று நடத்துவதற்காக வருகை தந்து சிறப்பு செய்து நமக்கெல்லாம் ஆசியுரை வழங்கியுள்ள வணக்கத்திற்கும் போற்றதும் உரிய சசிச்சி லட்சுமிசேன பட்டாரக பட்டாச்சாரிய இளையசாமிகள் பாதங்களை வணங்கி இந்த அருகர் திருமேனி பாதுகாப்பு குழுவினரை நான் இந்த நேரத்திலே மெத்த பணிவோடு வணங்கி மகிழ்கிறேன். அருண் பணி செய்திருக்கிறீர்கள், 6வது பூஜையாக அருண் பணி செய்து கொண்டிருக்கிறீர்கள். வேரை தாங்கும் விழுதுகள் நீங்கள், உங்களோடு நாங்கள் இணைந்ததால் எங்களுக்கும் அந்த பக்தி பூர்வகம் கொஞ்சம் கிடைச்சிருக்கு. உண்மையிலே வழிபாட்டில் ரெண்டு விதம் சொல்லுவாங்க, ஒன்னு ஆலய வழிபாடு, இன்னொன்னு சமுதாய வழிபாடு. இப்ப சித்தாமூர் போறோம், பெரிய பெரிய கோயில்களுக்கு போறோம்னா அது ஆலய வழிபாடு. ஏற்கனவே வழக்கத்துல இருக்கிற பகவானை நாம போய் வணங்குறோம், அதுல எந்த மாற்றமும் இல்ல. அழகா அங்க திருமேனி இருக்கு, சிம்மபுரிநாதரை வணங்குறோம், திருமலைக்கு போனா சிந்தாமணி நேமி சுவாமியை வணங்குறோம். இப்படி பல கோவில்கள் வழக்கத்தில் இருக்கிற கோயில போய் வணங்குறது ஒரு விதம். இப்ப நடக்கிறது சமுதாய வழிபாடு. சமுதாய வழிபாடுனா என்னன்னு கேட்டீங்கன்னா, சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வழிபடுவதற்கு ஏற்பாடு செய்யலாம் பாருங்க, இது சமுதாய வழிபாடு. இந்த சமுதாய வழிபாடு செய்பவர்கள் ஆலய வழிபாடு செய்பவர்களை காட்டிலும் வெகு புண்ணியத்துக்குரியவர்கள். ஏனென்றால் நான் இப்ப சித்தாமூர் போனேன்னா நான் பகவான் வணங்கிட்டு வந்துருவேன், ஆனா இங்க மாகாணிப்பட்டு இருக்கக்கூடிய அந்த மகாவீர பகவானை வணங்குவதற்கு நீங்க அருகர் திருமேனி குழு ஒரு ஏற்பாடு செய்ததுனால இத்தனை பேர் இன்னைக்கு வந்து தரிசனம் பண்ணும். இதுதான் சமுதாய பணிகள். ஒரு கேள்வி சைவத்தில் உண்டு, சிவனுக்கு செய்யும் தொண்டு சிறந்ததா சிவனடியாருக்கு செய்யும் தொண்டு சிறந்ததான்? சிவனடியார்களுக்கு செய்யும் தொண்டு அந்த சிவனுக்கே செய்யும் தொண்டாகத்தான் அடியார்கள் கருதுவார்கள். அப்படி இப்படி இருக்கக்கூடிய கோவில்களுக்கு நீங்கள் வழிபாட்டு தலமாக மாற்றுகிறீர்களே, இதுதான் மிகச்சிறந்த வழிபாடு. ஆக இந்த வழிபாட்டிற்கு முன்னின்ற அத்தனை நல்ல உள்ளங்களையும் நான் வணங்கி மகிழ்கிறேன். குறிப்பாக வேலூர் சமாஜை தாண்ட குமார் ராவ், இங்க நம்ம ஜம்பு சார் கூட வந்திருக்க அத்தனை பேரையும் நான் இந்த நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன். ரொம்ப அருமையா இந்த கோயில் ஒரு அழகா திருநெல்வேலி ஒரு கோயில் செய்ய இணையான ஒரு பணி இது. ஏன்னா ஒரு காலத்துல இந்த திருமேனி எந்த ராஜாக்கள் காலத்துல எத்தனை முனிபுமார்களுடைய ஆச்சாரியர்கள் முன்னிலையில ஸ்தாபனம் பண்ணாங்களோ நமக்கு தெரியாது. ஆனா நமக்கு இந்த தீர்த்தங்களுக்கும் ஒரு பந்தம் இருக்கு, இந்த மண்ணுக்கு ஒரு பந்தம் இருக்கு. அதனால நாம எல்லாரும் இன்னைக்கு இந்த பூஜையில கலந்துருக்கோம். இது இந்த பிறவியில வந்த பந்தமா மாகாணிப்பட்டது நமக்கோ, இல்ல போன பிறவியில வந்த பந்தமா, இல்ல வரும் பிறவியில வர பந்தமானு தெரியாது. ஏதோ ஒரு பந்தம் இந்த திருக்கோவிலுக்கும் நமக்கும் இருக்கு. சிராவகனுடைய முக்கியமான கடமை என்னன்னா தேவ பூஜை, பகவானுக்கு செய்கிற பூஜை இருக்கு பாருங்க, அதுதான் சிராவகனுக்கு முக்கியமான கடமை. இன்றைக்கு யார் இந்த பகவானுக்கு பூஜைக்கு புலவராக இருந்தாங்களோ அவங்களுக்கு அவ்வளவு வெகு புண்ணியம் இன்னைக்கு. ஏன்னா எத்தனை காலத்துக்கு பிறகு இன்னைக்கு பூஜை நடக்கு, அந்த திருமேனி புதுப்பொழியப்பட்டிருக்கு. இது போல பூஜை தான் சமணத்தை காப்பாற்றும், சமணத்திற்கு தேவை இப்படிப்பட்ட பூஜைகள். சார், சமணத்தினுடைய வேரை தாங்கி இருக்கு அன்னைக்கு, சமணத்தினுடைய வேரை தாங்கும் விழுதாக விழுது விட்டு இருக்கிறது. இன்னும் இந்த மாகாணிப்பட்டு என்ற ஊரை நான் சற்று இப்படி நினைத்து பார்க்கிறேன், இது மாகாணிப்பட்டு என்பதற்கு முன்னால் எப்படி இருந்திருக்கும் என்றால் மகாவீரப்பட்டு. ஏனென்றால் இங்கே இருப்பவர் பகவான் மகாவீரர். மாவீரன் பட்டு என்பது மாகாணிப்பட்டாக மருவி இருக்கலாம் என்பதுதான் என்னுடைய சிந்தனை.
எங்கு தீர்த்தங்கள் இருக்கிறாரோ அங்கு அந்த பெயர் இருக்கும். சிம்மபுரி நாதர் இருப்பதனால அது சிக்லாமூர், நேமி சுவாமி இருக்கிறதுனால ஏதா நெமிலி, பிரசோ சுவாமி இருக்கிறதுனால அது வேதனாமூர். இப்படி எந்த ஊரை எடுத்தாலும் அந்த ஊரினுடைய பெயருக்கும் அந்த மூலவருக்கும் ஒரு தொடர்பு இருக்கும். பெரும்பாலும் விழுக்கம் விஷவநாதர், அத்திப்பாக்கம் ஆதிப்பட்டார்கள், இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்படி இந்த மகாவீரனுடைய பெயரால இது மாவீரன் பட்டாக இருந்திருக்கலாம், அது மருவி மகாவீரன் பட்டு என்பதற்கு பதிலாக மாகாணி பட்டு என்று மாறியிருக்கிறார். இங்கு நம்ம சமணத்தினுடைய பேர் அழகாக இருந்திருக்கும். கால தேச வர்த்தமானம் என்று சொல்வார்கள். சினிமாவில் ஒரு வரி வரும், நேற்று போல் இன்று இல்லை, இன்று போல் நாளை இல்லை. அதுதான் சமணத்துக்கு யதார்த்தமான உண்மை. நேற்று இருந்த சமணம் இன்னைக்கு இல்ல, இன்றைக்கு இருக்கிற சமணம் நாளைக்கு இதோட சிறப்பாக இருக்கும். மகாணிப்பட்டு மாதிரி, ஏராளச்சேரி மாதிரி, எங்கு எப்பொழுது விழுந்து விழும் என்று தெரியாது. ஆனா சார், சமணம் கோலேச்சிய மாதிரி வேற எந்த மார்க்கமும் கோலேச்சல சார். மண்டமேங்கலம் தொடங்கி கன்னியாகுமரி வரை கவிழ்ந்து கிடக்கிற ஒரு கல்லை திரும்பி பார்த்தால் அது அருகில் திருமேனியாக இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய முன்னோர்கள் எத்தனை சாதனைக்குரிய ஆர்வலாக இருந்திருக்கிறார்கள். சீவக சிந்தாமணியில் திருக்குறள் திருத்தக்க தேவர் தான் சொல்றார், தெருவுக்கு தெரு திருத்தக்க தேவர்களுடைய அருகில் திருமேனி கோவில் இருந்துதான், தெருவுக்கு தெரு. ஏமாநாதர் ஆற்றுல சிந்தாமணி எழுதின காலத்துல ஏமாநாதர் ஆற்றுல தெருக்கு தெரு கோயில் இருந்தது. அப்படி இங்க தமிழ்நாட்டில் வடவேகரம் தொடங்கி கன்னியாகுமரி வரை தெருவுக்கு தெரு சமண கோவில்கள் இருந்திருக்கிறது. சுவாமிஜியினுடைய வரவேற்பு சென்னையில் நடந்தது, நான் பல இடங்களை சொல்ல தோணுது. இந்த வரவேற்பு விழாவுக்கு விவேகானந்தர் இல்லத்திலிருந்து ஒரு மகராஜ் வந்தார், அவருடைய பெயர் அமூர்த்தானந்தா மகராஜ். அவர் ஒரு வார்த்தை சொன்னார், மைனவத்தை சார்ந்தவர், குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் உடையும் இடம் என்று சொல்வார்கள், ஆனால் அந்த குமரனை சற்று தள்ளிவிட்டு பார்த்திருக்கிறேன், அந்த அருகம் திருமேனி இருந்திருக்கும் இருக்கும். அப்படி நீங்க தியாக தொடங்கி வள்ளிமலை வரை எந்த மலைக்குன்று எந்த பகவான் எந்த குமரன் இருக்கிறானோ இல்ல பெருமான் இருக்கிறாரோ அதற்கு முன்னால் அந்த இடத்திலே ஒரு அருகம் இருந்திருக்கிறார். இது நிதர்சனமான உண்மை. இது திருப்பதிக்கும் பொருந்தும், திருத்தணிக்கும் பொருந்தும். மாற்றப்பட்டிருக்கலாம். ஏகப்பெருமை போய் பாருங்க, நம்முடைய பகவான். இப்படி சமணர்கள் அருகியதனால் அருகருக்கும் அந்த சோதனை ஏற்பட்டுவிட்டது. இப்ப நம்ம பேரணி ஸ்ரீதரன் சொன்ன மாதிரி மாசத்துக்கு ஒரு முறை இந்த இடத்துக்கு நாம வந்து பூஜை பண்ணோம்னா இன்று ரத்தையணி பாதையாக இருப்பது நாளை ராஜபாட்டையாக மாறும். இவர் சொன்ன மாதிரி ஒரு நியமம் எடுத்துப்போம், வருஷத்துல ஒரு நாள் இல்ல மாசத்துல ஒரு நாள் இது போன்ற பழைய கோவில்களுக்கு நாம் தரிசனம் செய்ய வேண்டும் என்ற ஒரு நியமத்தை எடுத்துக்கிட்டா கண்டிப்பா அருமையா இருக்கும். நீங்க பிரசித்தி பெற்ற கோவிலுக்கு செல்வதை காட்டிலும் இப்படி பிரபலமான கோவில்களுக்கு செல்வது மிக மிக சிறந்த ஒன்று. செவிக்குணம் இல்லாதவர்களுக்கு சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் சொல்லியிருக்காங்க. செவிக்கு உணவு வந்துடுச்சு, இப்ப சிறிது ஈரா கூட அதை கேட்டுக்கிற பக்குவம் கொஞ்சம் குறைவாயிடும். இருந்தாலும் கூட தர்மம் கேட்கணும், தர்மம் கேட்கணும். அதனாலதான் எங்க சுவாமிஜி கூட அங்க இருந்து சித்தாம்பூர்ல இருந்து வந்து இந்த இடத்துல தர்மம் கேட்கணும். அருமையான ஒரே ஒரு நாலு பார்த்து மட்டும் சொல்லிடுறேன். மேருமந்திர புராணத்துல அறமலாது உறுதி செய்வார்கள் தாமில, மரமலாது இடர் செய்ய வரினும் இல, நெறி இவை இரண்டையும் நினைத்து நித்தமும் குறுகுமின் அறநெறி குற்றம் நீங்கவே. ரச்சின மூணு வரியில மேல்மந்திர புராணத்தில் வர பாட்டு சரி, அறமது அறமலாது உறுதி செய்வார்கள் தாமிலை. நாம செய்யற தர்மமும் நாம செய்யற அறமும் தான் நம்ம உறுதி உடையவர்களாக கீழே விழாமல் நம்மை காப்பாற்றும். மரமலாது அறத்துக்கு மாறா நீங்க செய்வீங்கன்னா உங்களை மறக்காம உங்களை வந்து தீங்கு செய்திடும். இது நான் சொல்ல, மேருமந்திர புராணத்தில் பாமராச்சாரியார் சொல்றாரு, அறமலாது உறுதி செய்வார்கள் தாமில, மரமலாது இடம் செய்ய வரினும் இல, நெறி இவை அவ்வளவுதான் சொல்றார். இதான் வாழ்க்கை. நெறி இவை
இரண்டையும் நினைத்து நித்தமும் குருகுமின் அறநெறி. நினைச்சு நினைச்சு பார்த்து ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நீங்க அளந்து பார்த்து இது செய்தல் தர்மமா, நியாயமா, சிறந்ததா, யாருக்கும் இடர் தராதா, இது நமக்கு பெருமை தருமா, நாம் ஜனதர்மத்தின் படிதான் இந்த பணியை செய்கிறோமான் என்று ஒவ்வொரு காரியத்தையும் நினைத்து நினைத்து பார்த்து செய்தோமையானால் நம் மீது எந்த குற்றமும் வராது. இதுதான் திருக்குறள் என்ன சொல்லியிருக்காங்க, வீழ்நாள் வாழ்நாள் படாமை நன்றாற்றின் அத்தொருவன் வாழ்நாள் அடைக்கும் கல், வீழ்நாள் படாமை நன்றாற்றி அத்தொருவன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல். நம்ம பிறவி வித்து இருக்கிறதே, அந்த பிறவி வித்து அதை முடிக்கணும்னா, அதை வராம தடுக்கணும்னா நம்ம ஒவ்வொரு நாளையும் இங்க நம்ம கலாசம் சார் செல்வராஜ் சார் ஒரு ஒரு தொழில் சார்ந்தவர், அவர் எவ்வளவு தர்ம சிந்தனைகள் இந்த வேலையில் ஈடுபட்டிருக்காரு. இதுதான் சார் வாழ்க்கை. எதை தேடி இந்த மனிதர்மம் ஓடுகிறதோ அதை தாண்டி ஜனதர்மத்தை நாம் காப்பாற்றணும். எப்பொழுது நாம் ஜனதர்மத்தை காப்பாற்றுகிறோமோ நம்மை ஜனதர்மம் காப்பாற்றும். சிம்பிள் லாஜிக் தான். எல்லாரும் தர்மம் செய்யறோம், ஆனா ஒரு இடத்துல தர்மத்துக்கு எதிராக நிக்கிறோம்னா அதோட பாவம் வேற எதுவும் இல்லை. ஜனதர்மத்தை காப்பாற்றுற பணியை செய்யறோம்னா எல்லா இடத்துலையும் ஜனதர்மத்தை காப்பாற்றணும். ஒரு இடத்துல ஜனதர்மத்தை காப்பாத்துற இடத்துல இருந்துட்டு இன்னொரு இடத்துல ஜனதர்மத்துக்கு எதிராக செயல்பட்டோம்னா அதோட பாவம் வேற எதுவும் இல்லை. இங்க சுவாமிஜியினுடைய அனுபவத்துல நிறைய இப்படி பாக்குறாரு. அது அதாவது சோதனை மேல் சோதனை போதுமாடா சாமின்ற மாதிரி நமக்கு நானே எதிராக நிற்கிறோம். அதான் சமணத்தினுடைய வேதனைக்குரிய இடம். ஜனதர்மத்தை உணர்ந்தவர்கள் தான் ஜனதர்மத்திற்கு எதிராக நிற்கிறார். ஆகவே நினைத்து பார்த்து நாம் செய்யும் நல்லவை நம்மோடு வரும், நாம் செய்யும் தீவையும் நம்மை விடாமல் துரத்தும். அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிவின் நோய் தன்னோய் போல் போற்றார் கடை. எங்க சுவாமிஜி வந்த உடனே ஒரு செய்தி சொன்னார், அந்த நாயனுடைய கழுத்துல அந்த பிளாஸ்டிக் மாட்டியது. பகவான் மகாவீரரை பார்த்து தரிசனம் செய்ததை விட அந்த நாயினுடைய துன்பத்தை பார்த்து அவர் உருகியது எனக்கு. நான் பார்த்து அவருக்கும் அவர் அந்த ஜீவன் மீது பட்ட அந்த கருணை, அதுதான் சார் நமக்கு இருக்கிற கண்ணு. இந்த கண்ணு எது கொடுத்துருக்கானா, அடுத்த உயிர் படுற துன்பத்தை பார்த்து நாம துன்பப்படும். அதுதான் சொல்றாரு திருக்குறள் கொந்த கொண்டாச்சாரு, அறிவினால் ஆகுவதுண்டோ, நமக்கு அறிவு இருக்குன்னா அதனுடைய பயன் என்னன்னா அடுத்த ஜீவன் கஷ்டப்படுறத நாம் கஷ்டப்படுற மாதிரி நினைச்சு நம்முடைய கண்களில் கண்ணீர் வரலன்னா நமக்கு இருந்து கண் இல்ல. நீங்க நாடகம் பாக்குறேன்னு நினைச்சீங்களா டிவில, அங்க ரெண்டு ஜீவன் ரெண்டு பெண்கள் அடிச்சுக்கிற கும்புடி சண்டையை பார்த்து நாம ரசிக்கிறோம். கனவரே கொடுத்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது எதுவுமே இல்லை. நம்முடைய மனதை பாழ்படுத்துற வசனமா இருக்கு. அதனாலதான் அறநெறிச்சாரம் சொல்லுது இந்த உலகம் எப்படி இருக்கா, அற உரையும் இருக்கு, அறத்துக்கு எதிரான தீமையான உரையும் இருக்கு. நாம எதை கேட்கலாம், அறத்தை மட்டும் கேட்கணும். அறத்தையும் கேட்போம் அதையும் கேட்போம்னா பிரயோஜனமே இல்லை. எது தீமைன்னு தெரிந்து கொண்டு அதை நாம் கேட்கிறோம் என்று சொன்னால் உண்மை. நான் இப்பதான் இவ்வளவு நேரம் சமையல் கட்டல, இவ்வளவு நேரம் நான் சமையல் பண்ணிட்டு வீட்டு குடும்பத்தை பாரத்தெல்லாம் சொல்லுங்க. மச்சினியார் ஏதோ பிரச்சனைன்னு போனா என்ன ஏதுன்னு முதல்ல அதை பார்க்காம என்னால சாப்பிட முடியலங்க. நீங்க வேற அது சிந்தாமணியில ஜீவகனை பார்த்து திருத்த கதை சொல்வார். இப்பதான் அவரு இல்லற மயக்கத்துல இருந்து விடுபட்டு இருக்காரு. எங்க துறவுக்கு போகும்பொழுது திருத்த கதை சொல்றார், இல்லற மயக்கத்திலிருந்து ஜீவகன் விடுபட்டான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நாம டிவி உள்ள மூழ்கிருக்கோம்னா நாம இன்னும் எவ்வளவு மயக்கத்துல இருக்கிறோம் தெரிஞ்சுக்கணும். நல்லதுதான் சார், யாராவது திருடங்கள்லாம் வந்தாங்க கூட தேவையானதை எடுத்து போறாங்க. அது மாதிரி அதெல்லாம் ஒன்னும் நாலு பேர் நல்லா இருக்கட்டும் தான் நாங்க அதை பாக்குறோமே தவிர ஒன்னும் நாங்க மட்டும் நல்லா இருக்கணும். ஆகவே பெரியவர்களே ஒரு விஷயம்,
இந்த அருகம் திருமேனி இப்படி இவ்வளவு நாள் நிலத்துக்கு சென்றதற்கு காரணம் நாம் நிலை தடுமாறியது. இனி வரும் காலத்திலும் நம்முடைய சந்ததியர் நிலை தடுமாறாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இங்கே அருகனுடைய நிலைக்கு அழைத்து வாருங்கள். நம்முடைய இளைய தலைமுறையை அவர்களை அழைத்து வந்து இந்த நிலையத்தில் நிறுத்திவிட்டீர்களானால் நம்முடைய இளைய தலைமுறை நிலை தடுமாறாது. நாம் சொத்தை சேர்க்கிறோம், சுகத்தை கொடுக்கிறோம், பணத்தை கொடுக்கிறோம், ஆனால் பகவானுடைய தரிசனத்தை அந்த குழந்தைகளுக்கு கொடுக்காம வளர்க்கிறோமே, அதனுடைய விளைவு அவன் திசை மாறி செல்கிறான். ஆகவே நாம் காட்டிய பாதை சரியாக இல்லை என்பதை எப்பொழுது பெற்றோர்கள் உணர்கிறார்களோ அப்பொழுதுதான் பிள்ளைகள் சரியான பாதைக்கு வருவார்கள். ஆகவே நம்முடைய ஆச்சாரியர் தருண் சாகர்ஜி சொன்ன ஒரு வார்த்தை, சமண கோவில்கள் மூப்படைந்து விட்டன. ஏன்? சமண கோவில்களுக்கு இளைஞர்களே வருவதில்லை, பெரியோர்கள் மட்டுமே வருகிறார்கள். ஆகவே சமண இளைஞர்களை அழைத்து வாருங்கள் கோவிலுக்கு, அப்பொழுதுதான் சமண கோவில்கள் இளமை பெறும் என்று சொன்னார்கள். அதன்படி நம்முடைய மதாதிபதிகள் போகும் இடமெல்லாம் இளைஞர்களை கோவிலுக்குள் அழைத்து வருவதற்குண்டான அவை போன்ற ஒரு அற உபதேசத்தினை செய்ய வேண்டும். அதை முன்னெடுத்துதான் எங்களது இளைய சுவாமிகள் செய்து வருகிறார்கள். மற்ற மதாதிபதிகளும் அதை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு இளைய தலைமுறைக்கு சமண தர்மத்தை, சமண ஆகமத்தை, சமண திருமேனியினுடைய அழகை அவர்கள் தரிசனம் செய்ய வைத்து விட்டால் சமணம் என்றும் தழைக்கும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பாக அரசு வழியாற்றிய விழுக்கம் பாஜீவகன் ஐயா அவர்களுக்கு நன்றி.